ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா மைசூரில் இருக்கோம். நம்ம மைசூர்லேருந்து கோபாலசாமி ஹில்ஸுக்கு போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆரம்பிக்கலாங்களா? கிளம்புவோமா? வரட்டாமே டுர். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பறந்துட்டுருக்கோம் வண்டியில். 100 கிலோமீட்டரில் போயிட்டு 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்கோம். என் நண்பன் தான் ஓட்டுறான், பாலாஜி அவன் பேர். நல்லா ஓட்டுறான், இந்த ரோடும் செமையாக இருக்குது. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். என் நண்பன் தான் ஓட்டுறான், 90 ஓட்டிகிட்ருக்கான். இது வந்து மைசூர் டு ஊட்டி ஹைவேயில் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற இடம் வந்து கோபாலசாமி ஹில்ஸ். அது வந்து பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ரைட் கட் பண்ணி போனால் கோபாலசாமி ஹில்ஸ் இருக்குது. சரி, நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணியிருந்தோம். வீக் டேஸில் தான் ஆஃபீஸர், வீக் டேஸில் எங்கேயா போகலாமேன்னு பார்த்துருந்தோம். சரி, அப்போ தான் நாங்கள் பக்கத்துட்டு அங்கே கேட்டோம், இந்த ஊர் அங்கிள். சரி, அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கோபாலசாமி ஹில்ஸ் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி, அப்படி ஆனால் என்னதான் இருக்குன்னு நாங்களும் போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். சரி, ஒரு 7 கிளம்பிட்டோம். இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாத கிளம்பு எடுத்து ஃபுல் டேங்க் அடித்தோமா போனோமான்னு இருந்தோம். சரி, நாங்கள் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்தோம். சரி, அப்போ தான் நிறைய போகிற வழியில் நிறைய சீனரி அது இது நிறையா இருக்குது. கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. மைசூரில் ஆனால் சம மழை. சரி, போகிற வழியில் மழை இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் மழையே இல்லை. நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளைமேட்டு வெயில் அடித்த மாதிரி தான் இருக்குது. போகிற வழியில் நல்ல வயல் இது நிறைய சூப்பராக, அந்த வில்லேஜ்குள்ளெல்லாம் போய் சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. நல்லா இருந்தது, நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. வண்டி ஓட்டணும், வண்டி ஓட்டும் நல்லாயிருக்கு. நல்லா ரோடும் நல்லாயிருக்கு, எந்த டேமேஜ். இப்படியே நேராக போனால் ஊட்டிங்க, ரைட் சைடு போனால் கோழிக்கோடு. நல்லாயிருக்கு. இந்த நம்ம வந்து இப்போ குண்டலூர் பெட் கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு சும்மா ஒரு டவுன் மாதிரி. யாரும்மா இது, இன்னும் தைரியமாக உனக்கெலாம் தாய் கிளவி எப்படி போதுங்க பார்த்தீங்களா? உனக்கண்ட மாப்பிள்ள நாய் வேறு குறுக்கில். இந்த ரோடே இந்த ஏரியாவே சரியில்லைங்க. நடுவில் நடுவில் ஆளுங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியா மாதிரி இருக்குது. போகிற வழியே நல்லாயிருக்கு. ஃபுல் மவுண்டன்ஸ் தான், சுற்றி சுற்றி மவுண்டன்ஸ் தான். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, ரோடு நல்லாயிருக்கு. ஏரியா வந்து போகும்போதே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பனானா தோப்பு எல்லாம் நிறையா இருக்கும். வாழைப்பழம் தோப்பு, புளிய மரம். போகிற வழியில் நல்லா வயல், நிறைய மாடிக்கிட்டு ஆடு எல்லாம். வில்லேஜுக்குள்ளே போய் தான் போனோம். நல்லாயிருக்கு ஏரியா. நான் போகிற ரோடும் நல்லாயிருக்கு. நீங்கள் மைசூர்லேருந்து ஊட்டி போகிற வழி தான், நீ யாருக்கிட்டலாம் சொல்லுவாங்க. பந்திப்பூர் வழியை தான் போகணும். பந்திப்பூர்லேருந்து ரைட் கட் எடுத்து போகணும். இது நல்லாயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா மரம் டைஸ், ஒரு வழியாக நம்ம கோபாலசாமி ஹில்ஸ் வந்துட்டோம். நம்ம பைக்கர் ஸ்குவாட் பாருங்கள், R1Y V4 டியூக்கு டாமினர் எல்லாம் நம்ம பசங்க தான் எல்லாம். ஹே விஷ்ணு, விஷ்ணு ஹாய் ஹாய் ஹாய். இல்லை கேட்டியம் ஓர போல போலாம். கமான் கமான், V4 முன்னாடி போயிட்டுருக்கான். கிளைமேட்லாம் செமையாக இருக்குங்க பாருங்களேன். ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான், நீங்கள் வேறு மாதிரி இருக்குது. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட், இதுதான் லைஃபுங்க. இப்படி தான் என்ஜாய் பண்ணுவோம். வந்தவன் பைக் எடுத்து பெட்ரோல் போட்டோமா, நம்ம பாட்டே கிளம்பணும். இதுதான் லைஃப், ஜாலியாக இருக்குது. ரோடெலாம் போகும்போதே பூக்கள் பூக்களாக இருக்குது, செமையாக இருக்குதுப்பா. செம்ம வியூங்க. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டால் வேறு மாதிரி இருக்கும். சைடில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஏரியாவாக இருக்கும். ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான், பூ செடி கொடிகள் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர். அதுக்கேற்ற மவுண்டன் சூப்பராக இருக்குது. ஏரியாவே செமையாக இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து கோபாலசாமி ஹில்ஸுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஹாய் ஜானி. டியூக்கு R15 டாமினர் எங்க? டாமி 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 அங்கே நிற்கிது. V4 நண்பன் இருக்காரு. போகிற வழியில் ஒரு நிறைய பூ பூவாக இருந்தது. சரி, அதை பார்க்கலான்னு அப்படியே வந்துட்டேன். நீ பாருங்க, அதான் அந்த பூ ஏரியா.
ஹலோ தெரியுதா, அங்கே தான் போகிறோம். என்னங்க இவ்வளோ கூட்டம் இருக்கு? இவ்வளோ கூட்டம் தான் எப்போ போய் சேர்றது? நம்மளை ஏமாத்திட்டாங்க, வண்டி அலோடு இல்லையா? சரி, இப்போ பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸு மட்டும்தான் அலோடாம், ஃபோர் வீலராக அலோடு இல்லையா? வயலில் இந்த சின்ன பசங்களை மீட் பண்ணேன், நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருக்கு. ஹாய் பை. ஹாய் ஹாய் பா, நிற்கிறதுக்கே எவ்வளோ நேரம்? வெல்கம் பந்திபுரா டைகர். நம்ம வந்து கியூவில் நின்றுட்டு இருக்கோம், நண்பர்களோட நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க எல்லாரும், பிஸ்கெட்டே பிடிங்கிட்டானுங்க. ஒரு பிஸ்கெட் கூட தரல எங்களுக்கு, திருட்டு பசங்க. ஃபைனலாக பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு, நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. என் நண்பன் எனக்காச்சும் இடம் சீட் பிடிச்சிருக்கான். மலையில் ஏறிட்டு இருக்கோம் பஸ்ஸில், சீட்டில் சூப்பராக இருக்குது. கிளைமேட்ல வேறு மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் நம்ம என்ஜாய் பண்ணோம். அதான் வந்துட்டோம், ஆனால் டூ வீலர் தான் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. அதான் கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது. இப்போ ஃபோர் வீலரும் அலோவ் இல்லை. பாருங்க பஸ்ஸில், பாருங்க பஸ்ஸில் எல்லோரும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வேற மாதிரி இருக்குல்ல. ஏன்னு பார்த்தா மைசூரே தெரியும் போல், அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மிஸ்ட்டு, இப்போ நாங்கள் மிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பஸ் டிரைவரால் ஓட்ட முடியல வண்டியை, அவரே கஷ்டப்படுறாரு. சரி, நாங்கள் அதுக்கு அந்த சைட் கேப்பில் ரசிச்சிட்ருக்கோம். மிஸ்ட்டு செமையாக இருக்குங்க, கிளைமேட் வேறு மாதிரி இருக்கு. வா, ஊட்டியோட செமையாக இருக்குது. ஃபைனலி வி ஆர் இன் அவர் டெஸ்டினேஷன். வந்துட்டோம், அடிச்சு வச்சு ஏறுறதுலாம் ஐயோ முடியல. நல்ல நீங்கள் எதுக்கோ எல்லாரும் உஷாராக வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க பஸ்ஸில் தான் வரணும், டூ வீலர் ஃபோர் வீலர் அலோடு இல்லை, பார்த்துக்கோங்க. பஸ்ஸு ரெகுலராக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. உண்மையாக பிளேஸ் ஒர்த்து, ஒர்த்தான பிளேஸ். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு.
அடிச்சு வச்சுட்டு எவ்வளோ கூட்டம் பாருங்க. அப்படியே வந்துட்டோம். இங்கே அப் அண்ட் டவுன் எவ்வளோன்னு பார்த்தா 60 ரூபா, 60 ருபீஸு, அப் அண்ட் டவுன் சேர்த்து 30, 30, 60 ருபீஸ். நீங்கள் எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாக பிளேஸ் வருது. ஆஹா, செமையாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. பஸ் பஸ்ஸில் போகிறதா, மவுண்டெயின்லாம் பஸ்ஸில் போனால் நல்லாயிருக்கும். மழை வேற சார். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பஸ் ஓட்ட தெரியாதான் குறுக்கில் வந்துட்டான். யாருங்க இவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. யோஸ் போ 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 போ, தள்ளு 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 தள்ளு. வா, வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. வேற 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 வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பசிக்குதுன்னா சூடாக சாப்பிடலாம். வந்து நம்ம பச்சி போடுறாரு. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். பையன்லாம் வந்தாச்சு. இந்த லொக்கேஷனை தாண்டி போகிறப்ப வண்டியில் போயிட்டுருக்கலாம். வண்டியில் கிளம்புறேன். சரி, இந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு.